Welcome to Marvelous Light. ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை வரவேற்கிறேன். Today we're going to continue our study on the foundational doctrines of Christ. கிறிஸ்துவின் அஸ்திபார உபதேசங்களை குறித்த பாடத்தை இன்றைக்கு நாம் தொடர்ந்து கவனிக்க போகிறோம். In our previous two studies, we looked at what happens when we're born again and water baptism. கடந்த இரண்டு பாடங்களிலே நாம் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது என்பதை கவனித்தோம். And today we want to ask the question, what is the goal of our faith? இன்றைக்கு நாம் கேட்க போகிற கேள்வி, நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் லக்கு எது? When we're born again, when we give our life to Christ, what is the goal that God has for us? நாம் மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக்கொடுப்பதினால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் இலக்கானது எது? Why are we saved? நாம் ஏன் இரட்சிக்கப்படுகிறோம்? Is it just so that we can have a more comfortable life? நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கா? Of course it's good news that when we receive Christ, we're no longer going to go to hell, but we'll go to eternal life in heaven. ஆம், கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொண்டதினால் நாம் நரகத்திற்கு போக போவதில்லை, பரலோகத்திற்கு போக போகிறோம் என்பது உண்மையிலே ஒரு அருமையான செய்திதான். But does God have a greater purpose than just saving us from going to hell? வெறுமனே நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதுதானா, இல்லை தேவன் ஒரு பெரிதான தீர்மானத்தை நம்மை குறித்து வைத்துள்ளாரா? The Bible teaches that God has a great eternal purpose for every believer. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் ஒரு நித்திய தீர்மானத்தின் நோக்கத்தை வைத்துள்ளார் என்று. Romans chapter 8 tells us that God causes everything to work together for our good for those who are called according to the purpose of God. ரோமர் 8 அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். That means that God is sovereign. He's in control. அப்படியானால் தேவன் சர்வவல்லவர், அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். Whatever is allowed to happen in our life, whether it's good or bad, whether it's happy or painful. நம்முடைய வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ, சந்தோஷமிக்கதோ துக்கமிக்கதோ எதுவெல்லாம் அனுமதிக்கப்படுகிறதோ, The Bible says God is able to make everything work for our good. According to his purpose for our life. வேதம் சொல்லுகிறது, தேவன் தாமே சகலத்தையும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக அவர் நடப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று. What is that purpose? அந்த நோக்கம் என்ன? We're told in Romans chapter 8. அதனை நாம் ரோமர் 8 அதிகாரத்திலே கவனிக்கிறோம். Those people that God foreknew, he predestined to become conformed to the image of Jesus Christ. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். This is the great eternal purpose that God has for every believer. இதுதான் ஒவ்வொரு விசுவாசிக்கென்றும் தேவன் வைத்திருக்கிற மகா நித்திய நோக்கமாய் இருக்கிறது. It's good and it's wonderful to receive Jesus Christ as our savior. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது நன்மையும் அற்புதமான காரியமாயும் இருக்கிறது. When we repent of our sins and put our faith in Jesus, God freely forgives us. பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது தேவன் நம்மை இலவசமாய் நமக்கு மன்னிப்பை அருளுகிறார். Because of what Jesus did for us, shedding his blood on the cross, God declares us not guilty. நமக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினதினால் தேவன் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறதில்லை. That means we're saved from the penalty of sin. அப்படியானால் பாவ தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். Thank God for his grace. We're no longer going to hell. தேவனுடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம், ஏனென்றால் நாம் நரகத்திற்கு போக வேண்டியதில்லை. We receive the gift of eternal life through faith in Jesus. கிறிஸ்து இயேசுவின் மேல் நாம் விசுவாசம் வைக்கிறதினால் நித்திய ஜீவனை ஈவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். But God has a greater purpose. He wants to do something more in our life. ஆனாலும் தேவனுக்கு நம்மை குறித்த பெரிதான நோக்கம் ஒன்று உண்டு. பெரிதான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். He not only wants to save us from the penalty of sin, but he wants to save us from the power of sin in our heart. பாவ தண்டனையிலிருந்து நம்மை இரட்சிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தினுடைய பலனிலிருந்தும் அவர் நம்மை இரட்சிக்க விரும்புகிறார். God wants to save us from anger and lust and selfishness. கோபம், இச்சை, சுயநலம் போன்ற
தவறான சுபாவங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். He wants us to be filled with the Holy Spirit and with the love of God. பரிசுத்த ஆவியிலும் அன்பிலும் தேவ அன்பிலும் நாம் நிரம்பியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to break every bondage in our life so that we're free to walk in the beauty of holiness. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடிமைத்தன கட்டுகளையும் முறித்து போட்டு பரிசுத்த அலங்காரத்திலே நாம் நடக்க கர்த்தர் விரும்புகிறார். So as a believer in Christ, we need to understand this. கிறிஸ்துவினுடைய விசுவாசியாய் நாம் இந்த காரியத்தை புரிந்துகொள்ள வேண்டும். First, we receive Jesus as our Lord and Savior and we're born again. முதலாவது இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறோம். And then we are water baptized. We make a public identification with Christ. பின்பு நாம் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பகிரங்கமாய் இயேசுவோடு கூட நம்முடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறோம். And then we're going to continue growing in the word of God and walking with God. தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக நாம் வளர்ந்து கர்த்தரோடு கூட இணைந்து நடக்க ஆரம்பிக்கிறோம். And we understand that God's purpose is to make every one of us to become just like Jesus. தொடர்ந்து தேவனுடைய அநாதி தீர்மானம் அவருடைய ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இயேசு கிறிஸ்துவை போலவே மாற வேண்டும் என்பதே என்பதையும் புரிந்து கொள்ளுகிறோம். That's the goal of our faith. அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் இலக்கு. That's the amazing grace of God who's able to transform every believer to become like Jesus. ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுவதுதான் தேவனுடைய அற்புதமான கிருபையின் பண்பாக இருக்கிறது. So let's look at some scriptures in the Bible that show us how the Lord Jesus Christ is. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்துகொள்ள நாம் ஒரு சில வேத வசனங்களை எடுத்து வாசிப்போம். Then we understand what God's purpose for our life on earth is. பூமியிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற தீர்மானம் என்ன என்பதை அப்பொழுது நாம் புரிந்து கொள்வோம். For 30 years the Lord Jesus Christ grew up in hiddenness. 30 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவானவர் மறைந்தே இருந்தார். He wasn't famous. He didn't have a big public ministry. அவர் புகழ் பெற்றவரோ அவருக்கென்று ஒரு பெரிய ஊழியமோ இருந்ததில்லை. He just lived a hidden life with his parents Joseph and Mary. தன்னுடைய பெற்றோர் யோசேப்பு மரியாளோடு கூட ஒரு மறைந்திருந்த ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். Well, people thought that Joseph and Mary were his parents, but he was born the son of God in the virgin Mary. மற்றவர்கள் யோசேப்பு மேரி இயேசுவினுடைய பெற்றோர்கள் என்று நினைத்தாலும் இயேசு தேவகுமாரன் கன்னியின் வயிற்றிலே பிறந்த தேவகுமாரனாய் இருந்தார். When he was about 30 years old, he came out into public ministry. அவருக்கு 30 வயதானபோது பொதுவான பொதுமக்களுக்கு முன்பாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். Before he began his public ministry, the Bible says in the Gospel of Luke that Jesus was baptized in the river Jordan. தன்னுடைய வெளி ஊழியத்தை அவர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், அவர் யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார் என்று. The Bible says the Holy Spirit descended in a bodily form like a dove and rested upon the Lord Jesus Christ. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவின் ரூபம் எடுத்தவர் போல் அவர் மேல் வந்து இறங்கினார், அவர் மேல் தங்கினார் என்று வேதம் பதிவு செய்கிறது. And then a voice came from heaven from God the Father and spoke over the Lord Jesus. பின்பு வானத்திலே ஒரு சத்தம் உண்டாகி இயேசுவை நோக்கி அந்த சத்தம் சொன்னது என்னவென்றால், God said, "You are my beloved son. In you I am well pleased." அங்கி தேவன் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். Everything that's good, everything that's righteous, everything that's pure and beautiful is in Jesus. இயேசுவுக்குள்ளாக எல்லாமே அழகாகவும் எல்லாமே பரிசுத்தமாகவும் எல்லாமே நீதியும் நன்மையுமாய் இருக்கிறது. God delights in Jesus. இயேசுவை கண்டு தேவன் அகமகிழ்கிறார். And God wants to make every believer just like Jesus. ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவை போலவே இருக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். The same love, அதே அன்பு. The same kindness, அதே கனிவு. The same faith, அதே விசுவாசம். The same obedience, அதே கீழ்ப்படிதல். The same goodness, அதே நன்மை. That Jesus manifested those qualities. இயேசு அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்தினார்.
Now that we are born again, நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறதினால் Spirit of Jesus lives in us. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் வாசம் பண்ணுகிறது. God has a goal for our life. தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். He wants us to learn to live by faith in Jesus. இயேசுவின் மேல் வைக்கும் விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to learn to live by faith in the words of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைத்து நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So that we can walk with God. தேவனோடு கூட நாம் நடக்க வேண்டும். And God would have many sons and daughters all over the world that are like Jesus. இயேசுவை போலவே உலகம் முழுவதிலும் தேவனுக்கென்று அநேக குமாரர்களும் குமாரத்திகளும் இருப்பார்கள். That's the goal of our faith. நம்முடைய விசுவாசத்தின் லக்கும் அதுவே. God has a great plan for every believer. ஒவ்வொரு விசுவாசிக்கென்றும் தேவன் ஒரு பெரிதான திட்டத்தை வைத்திருக்கிறார். Not only in this life but in the life to come. இந்த வாழ்க்கையிலே மாத்திரமல்ல இனி வரும் வாழ்க்கையிலேயும் கூட. Our life on earth is short. பூமியிலே வாழும் வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை. Maybe 70 or 80 years. ஒருவேளை 70 அல்லது 80 ஆண்டுகள். For some it may only be 20 or 30 years. சிலருக்கு அது 20 அல்லது 30 ஆண்டுகள் கூட இருக்கலாம். We don't know. நமக்கு தெரியாது. But however long we have to live in this body on earth. ஆனாலும் இந்த சரீரத்தோடு கூட இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்கள் மட்டுமாய் It's a very short time compared to eternity. நித்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது மிகவும் குறுகிய காலம். And in this short time on earth God has a purpose for our faith. பூமியிலே இருக்கும் இந்த குறுகிய காலத்திற்கும் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு தேவன் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார் நோக்கத்தை வைத்திருக்கிறார். That we learn to live a life of faith in God. தேவன் மேல் வைக்கும் விசுவாசத்தின் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை. And we learn to walk like Jesus walked. இயேசு எப்படி நடந்தாரோ அப்படியே நாமும் நடக்க பழகுகிறோம். So let's look at some of the ways that Jesus lived. இயேசு வாழ்ந்த வழிமுறைகளை நாம் சற்று கவனித்து பார்ப்போம். In Hebrews chapter 10 verse 7 the Bible speaks prophetically about the Lord Jesus Christ. எபிரேயர் 10:7 இலே வேதம் தீர்க்கதரிசனமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து குறிப்பிடுகிறது. Jesus came into this world and it says behold I have come In the volume of the book it is written of me to do your will O God. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். So Jesus didn't come to live a selfish life. இயேசு ஒரு சுயநல வாழ்க்கை வாழும்படி வரவில்லை. He said I came into this world to do the will of the Father. என் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று அவர் சொன்னார். In John 17 at the end of his earthly life. யோவான் 17 இலே அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையின் முடிவிலே Jesus said, "Father, I have finished the work you gave me to do." பிதாவே நீர் எனக்கு ஒப்புவித்த பணியை நான் முடித்து விட்டேன் என்று சொல்கிறார். I have manifested your name. உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். Name means character and nature. நாமம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய தன்மை மற்றும் குணாதிசயம். So Jesus manifested the love of the Father. இயேசு பிதாவினுடைய அன்பை மக்களுக்கு வெளிப்படுத்தினார். When the disciples were with Jesus, one of the disciples asked Jesus to see the Father. சீஷர்கள் இயேசுவோடு கூட இருக்கும்போது ஒரு சீஷர் இயேசுவை பார்த்து கேட்டார் தான் பிதாவை பார்க்க வேண்டும் என்று. Philip said, "Jesus, will you show us the Father and then we'll be happy." பிலிப் இயேசுவை பார்த்து சொன்னார் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பிதாவை காண்பியும் அது எங்களுக்கு போதும். And Jesus said to Philip, இயேசு பிலிப்பை நோக்கி சொன்னார் Philip, look at me. If you've seen me, you've seen the Father. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று பிலிப்புவிடம் சொன்னார். The Father and me are one. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். The Father lives in me. பிதா எனக்குள் ஜீவிக்கிறார். The wonderful works the Father does them through me. என் மூலமாய் பிதா செய்யும் அற்புதமான கிரியைகள். All the love that came from the heart of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திலிருந்து வந்த எல்லா அன்பும். When he forgave sinners. பாவிகளை அவர் மன்னித்த பொழுது. When he did miracles and he multiplied the food to feed the hungry. அவர் அற்புதங்களை செய்து உணவை பெருக்கி பசியுற்றோருக்கு ஆகாரத்தை கொடுத்த பொழுது. When he healed all the sick people. எல்லா வியாதியர்களையும் சுகமாக்கின பொழுது. He was showing everyone the Father's character and the Father's nature. அவர் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் பிதாவினுடைய தன்மையும் குணாதிசயத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். Jesus lived a life of faith. In the Father. இயேசு பிதாவின் மேல் விசுவாசம் வைத்திடும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார். In John chapter 5 verse 19. யோவான் 5:19. Jesus said the Son of God can do nothing on his own, but whatever he sees the Father do,
That's what the son does in the same way. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் என்று இயேசு சொன்னார். In John chapter 5 verse 30. யோவான் 5:30. Jesus said, "On my own I can do nothing, but as I hear, I judge." நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். Jesus was listening to the voice of the Father. இயேசு பிதாவினுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். What he heard from heaven is what he would say. பரலோகத்திலிருந்து அவர் எதை கேட்கிறாரோ அதையே தான் அவர் சொன்னார். In John 14:10. யோவான் 14:10. Jesus said, "I am in the Father and the Father is in me." நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார். Jesus said, "I don't speak words on my own, but the Father who is inside me, he does the work." நான் ஒன்றையும் சுயமாய் பேசுகிறதில்லை, எனக்குள்ளே இருக்கிற பிதாவானவரே காரியங்களை செய்கிறார். In John 8:29. யோவான் 8:29. Jesus said, "The Father does not leave me alone because I always do the things that please him." பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். So Romans 8:29 tells us that God's plan is to make all the Christians to become like Jesus. ரோமர் 8:29 சொல்லுகிறது, தேவனுடைய பெரிதான திட்டமே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இயேசுவை போல் மாற வேண்டும் என்பது. As Jesus and the Father are one, now we are to become one with Jesus. இயேசுவும் பிதாவும் இப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ நாமும் இயேசுவோடு கூட ஒன்றாய் மாற வேண்டும். In Ephesians chapter 5 verses 25 through 27. எபேசியர் 5 அதிகாரம் 25 லிருந்து 27 வசனத்திலே. The Bible says that Jesus Christ loved the church and gave himself for her. வேதம் சொல்லுகிறது இயேசு சபையின் மேல் அன்பு கூர்ந்ததினால் தம்மை தாமே அதற்கு கொடுத்தார் என்று. Jesus loves all believers. இயேசு ஒவ்வொரு விசுவாசியையும் நேசிக்கிறார். He gave himself on the cross so that you and I could be saved. சிலுவையிலே அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார் நீங்களும் நானும் ரட்சிக்கும்படி. But it says in Ephesians 5 that he gave himself so that he could wash us with water of the word of God. ஆனாலும் எபேசியர் 5 சொல்கிறது இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததன் காரணம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் நம்மை சுத்திகரிப்பதற்கு. God wants us to continue reading the Bible, meditating on the Bible and holding God's word in our heart. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். Just like Jesus lived by the words of the Father, we're to live by the words of God that are written in the Bible. எப்படி இயேசுவானவர் பிதாவினுடைய வார்த்தைக்கு ஏற்றபடியே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டாரோ நாமும் வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பாகவே நம்முடைய ஜீவியத்தை அமைத்திட வேண்டும். Ephesians 5 teaches that as we continue to read and meditate on the word of God, that word washes us. எபேசியர் 5 நமக்கு எடுத்து சொல்லுகிறது நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது அந்த வசனம் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கும் என்று. The word breaks the power of sin and cleanses us. வார்த்தை பாபத்தினுடைய கூரை அழித்து போட்டு நம்மை சுத்திகரிக்கும். The word causes our spirit to be strong in the Lord. வார்த்தை நம்முடைய ஆவை கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்தும்படி ஆவியை பலப்படுத்தும். And through the word of God, God makes us holy and pure. கர்த்தர் தாமே தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மை பரிசுத்தமும் சுத்தமும் ஆக்குகிறார். So this is how we're to live our life. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். To become just like Jesus. இயேசுவை போல் மாற வேண்டும். Jesus commanded us in John 15, "Abide in me." யோவான் 15 இயேசு கட்டளையிடுகிறார் என்னில் நிலைத்திருங்கள். Abide means to stay connected to him and rest in Jesus. நிலைத்திருங்கள் என்றால் அவரோடு கூட எப்பொழுதும் தொடர்புடையவர்களாக இருந்து அவருக்குள் நிலைப்பாறுதல். And John the apostle wrote that if we keep God's word, we will abide in him. யோவானிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கைக்கொள்ளும் பொழுது நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம் என்று. When we do this, God uses the power of his word to transform us into the image of Jesus. அவைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அவர் நம்முடைய ரூபத்தை இயேசுவின் ரூபத்திற்கு ஒப்பாய் மறுரூபமாக்குவார். 1 John 2:6. 1 John 2:6. If we abide in Christ, we're to walk
just like Jesus walked. கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்கிறோம் என்றால் இயேசு நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். Jesus said in Matthew 5 verse 48. இயேசு சொன்னார் மத்தேயு 5:48. Become perfect just like your father in heaven is. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். That word means to become complete and not lacking anything concerning maturity. பூரண சற்குணர் என்றால் முழுமையானவர்களாய் எந்த குறைவும் இன்றி முதிர்ச்சியில் எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை. So why are we on earth? ஏன் பூமியிலே நாம் இருக்கிறோம்? God's goal is that every believer become like Jesus. தேவனுடைய இலக்கு ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும் என்பதே. When we become like Jesus in this life, இந்த வாழ்க்கையிலே நாம் இயேசுவை போல் மாறுவோமானால், then when we get to the next life, நாம் அடுத்த வாழ்க்கைக்கு நேரே போகும் பொழுது, God has a great purpose for us. தேவன் நமக்கென்று பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். God's purpose for us in the next life cannot be fulfilled unless we are made like Jesus in this life. இந்த பூமியிலே வாழும் வாழ்க்கையிலே நாம் இயேசுவை போல் மாறாவிட்டால் நாம் வாழப்போகிற அடுத்த வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறிடாது. If we receive Jesus as our savior but we don't grow up. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனாலும் நாம் அவருக்குள் வளராமல் போவோமானால், maybe we'll make it into heaven but we will not be able to fulfill God's purpose in eternity. ஒருவேளை பரலோகத்திற்கு போய் சேர முடியும் ஆனால் நித்தியத்திலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாது. The reason for our faith is to make us like Jesus. விசுவாசத்தினுடைய அடிப்படை காரணமே இயேசுவை போல் மாறுவது. So we're going to learn these foundational doctrines of Christ. கிறிஸ்துவின் இந்த அஸ்திபார உபதேசங்களை நாம் தொடர்ந்து படிக்க உள்ளோம். And go on to full maturity in Christ. கிறிஸ்துவுக்குள்ளான பூரண நிலைக்குள்ளே நாம் கடந்து போவோம். And so until our next session, may the Lord richly bless you in Jesus' name. அடுத்த பாடத்தில் சந்திக்கும் மட்டுமாய் தேவன் தாமே உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.